மருது பாண்டி, இந்த ரயிலின் சிறப்புகள் குறித்து விரிவா பதிவு செய்யுங்க. நிச்சயமா டாஸ்மின், அதாவது இந்தியாவில் ராமாயண காவியம் நடைபெற்ற நகரங்களை இணைக்கும் வகையில் இந்திய ரயில்வே துறை சார்பாக வந்து ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் இணைந்து ஒரு சிறப்பு ரயில் சேவையை தொடங்கியிருக்கிறது. இந்த ரயில் சேவையானது வருகின்ற நவம்பர் 16 தேதி மதுரையில் இருந்து துவங்க இருப்பதாகவும், அந்த மதுரையிலிருந்து கிளம்பி திண்டுக்கல், திருச்சி, கும்பகோணம், கடலூர் வழியாக இந்த ரயில் இயக்கப்படுவதாகவும், மேலும் இது பல மாவட்டங்களை கடந்து மாநிலங்களுக்கும் செல்வதாகவும், நாசிக், காசி, காயா, சீதா, நேபாள், ஜான்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் உள்ள மாவட்டங்களுக்கும் சென்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பல வரலாற்று சிறப்பு மிக்க நகரங்களை இணைக்கும் வகையில் இந்த ரயில் பயணமானது அமைக்கப்பட்டிருப்பதாகவும், 14 நாட்கள் இந்த ரயில் சுற்றுப்பயணம் திட்டமிடப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இது இங்கு இதற்கு தங்குமிடம், ரயில்வே கட்டணம், உள்ளூர் போக்குவரத்து செலவுகள் உள்ளிட்ட அனைத்து செலவுகளும் உள்ளடக்கிய சுமார் 14,490 ரூபாய் வசூல் செய்யப்படுவதாகவும் தனி நபர் ஒருவருக்கு என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மத்திய மாநில அரசுகளின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றப்பட்டு இந்த ரயில் சுற்றுலா வளர்ந்து திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்திய சுற்றுலாத்துறை சார்பாக தென்னக ரயில்வேயும் இந்திய ரயில்வே துறையும் இணைந்து செயல்படும் இந்த இதில் 2 தவணை தடுப்பூசி செலுத்தியவர் மட்டுமே இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த சுற்றுலா ரயிலில் பயணிக்கும் அரசு ஊழியர்களுக்கு சலுகை விடுமுறையும் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இதற்கு பயணச்சீட்டை முன்பதிவு செய்வதற்கு அதிகாரப்பூர்வமான ஒரு தொலைபேசி எண்ணையும் வெளியிட்டிருக்கிறது. அந்த தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பொதுமக்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அல்லது இதற்கான www.irctc.tourism.com என்ற இணையதளத்தின் மூலமாகவும் இதற்கான பயணச்சீட்டை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தென்னக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மின், தங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. மருது பாண்டி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூப சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.